வணக்கம் மக்கா, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். போர்க்களம் த லீக் மார்ச் எண்ட்லேருந்து மே எண்டு முடிய நடக்க போகுது. போர்க்களம் லீக் விளையாட 8 டீம் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா, உல்ஃப் பேக், எஃப்சி ரெவலேஷன்ஸ், ஒய்எம்எஸ்சி, எம்ஏஎஃப்எஃப்சி, யாவே எஃப்சி, ஃபியூச்சர் இந்தியா ஃபுட்பால் அகாடமி, நோபல் அகாடமி, தடம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஸோ இந்த 8 டீமுமே பிளேயர்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அதுதான் இந்த போர்க்களம் ட்ரையல்ஸ். இது எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, எப்படி நான் இதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபுட்பால் மக்கா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு வர்ற ஒரு மெயினான க்வெஸ்சன், அடிக்கடி வர்ற ஒரு க்வெஸ்சன் வந்து, நான் ஒரு ஃபுட்பாலர், எனக்கு இவ்வளோ வயசு, நான் ப்ரொஃபஷ்னல் ஆகணும், என்ன பண்ணுறது? ஆர் நான் ஒரு டீமோடு சேர்ந்து விளையாடணும், என்ன பண்ணுறது? நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், நீங்கள் டீம் வச்சுருக்கீங்களா, உங்களால் என்ன கனெக்ட் பண்ணி போட முடியுமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து எல்லா சோஷியல்ஸ்லேயும் எங்களுக்கு வர்ற க்வெஸ்சன். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு தளம் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். விளையாடணும்னு ஆசை இருக்குது, 8 டீம் செலக்ட் ஆகியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச அந்த ஒரு பாலமாக இந்த போர்க்களம் ட்ரையல்ஸை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் இந்த 8 டீம்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, நாங்கள் இப்போ சொல்ல போகிற இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா போர்க்களம் ட்ரையல்ஸுக்கு வந்து அட்டன் பண்ணலாம். இட் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. போர்க்களம் ட்ரையல்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா உங்களுக்கு மூணே மூணு கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு கண்டிஷன், நீங்கள் 2006 அல்லது அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். ஸோ 31/12/2006 முன்னாடி பிறந்த பிளேயராக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் தமிழ்நாடு பிளேயராக இருக்கணும். அதுக்கு ப்ரூஃப், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், இல்லாட்டி ஆதார், இல்லாட்டி பாஸ்போர்ட். இந்த மூணில் எதிலையாவது தமிழ்நாடு அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கணும். மூணாவது கண்டிஷன், நீங்கள் 2003 அல்லது அதுக்கு முன்னாடி பிறந்தவராக இருந்திருந்தால் ரெண்டு வேக்சின் கம்பல்சரியாக போட்டிருக்கணும். 2004, 2005, 2006 இந்த மூணு வருஷத்தில் பிறந்த பிளேயராக இருந்திருந்தால் ஒரு வேக்சின் கம்பல்சரியாக போட்டிருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2006 or before, அட்ரஸ் ப்ரூஃப் தமிழ்நாடுவாக இருக்கணும், வேக்சின் ஆஸ் பர் டேட், இந்த மூணு கண்டிஷனையும் நீங்கள் பூர்த்தி பண்ணியிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் போர்க்களம் ட்ரையல்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மூணு கண்டிஷன்ஸை நீங்கள் பூர்த்தி செய்கிற பட்சத்தில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுக்கப்படும். அங்கே போய் நீங்கள் அங்கே கேட்கப்படுற இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுங்கள். அங்கே கேட்குற ஃபோன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நம்பரை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ட்ரையல் வந்து ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது இந்த ட்ரையல்ஸுக்கு. அண்ட் லிமிட்டட் என்ட்ரி தான், எங்களுக்கு வரப்போகிற மொதல் 200 என்ட்ரிக்கு மட்டும்தான் இந்த போர்க்களம் ட்ரையல்ஸ் ஓப்பன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களான்னு பார்த்து ப்ளீஸ் அப்ளை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், போர்க்களம் ட்ரையல்ஸ் மார்ச் 2 மற்றும் 3 நடக்க போகுது, சென்னையில் நடக்க போகுது. ஸோ போர்க்களம் ட்ரையல்ஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். வாங்க, லெட்ஸ் மீட்.